அண்மை செய்தி, நாகூர் சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1000 லிட்டர் கச்சா எண்ணெய் கடலில் கலந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, நாகை கடல்ல கச்சா எண்ணெய் கலந்திருப்பதா முதற்கட்ட தகவல்ல வெளிவந்திருக்கு, இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சுமன்யா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரி கடற்கரையில் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு குழாய் சுமார் 21 ஆண்டுகளுக்கு முன்பு 3 இரும்பு குழாய்கள் பதியப்பட்டுள்ளது. இந்த குழாயில் நேற்று இரவு ஒரு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதில் செல்லக்கூடிய குருடாயில் கடல் நீரில் கடந்து மிதந்து வருகிறது. இதனால் ஆயில் நெடி காற்றில் பரவுவதால் கண் எரிச்சல் போன்ற உபாதைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிபிசிஎல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன், வட்டாட்சியர் ஆகியோர் ஆயில் மிதந்து வரும் கடற்கரை பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் அக்கிராம மக்களுடன் அதிகாரிகள் சிபிசிஎல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல் குருடாயில் கடல் நீரில் கலப்பதால் உயிரினங்கள் பாதிக்கப்படுவதாகவும், இதே போல் 5 வருடத்திற்கு முன்பு ஒருமுறை உடைப்பு ஏற்பட்டதாகவும், அதனால் இப்பகுதியில் இந்த குழாயை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கிராம மக்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். சுவன்யா. மூர்த்தி, உங்கள் விவரங்களுக்கு நன்றி.